கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் பேராலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து 25 கேள்விகள், அதற்குரிய பதில்களை நாம் பார்க்க போகிறோம். அடியேன் உங்கள் அருணன் பால், வாங்க க்வெஸ்சன் சொல்ல போகலாமா? கேள்வியும் அதை தொடர்ந்து ஆன்சரும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆடியோ வடிவில் இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கேள்வி எண் 1, அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதியவர் யார்? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து லூக்கா. 2வது கேள்வி, அப்போஸ்தலர் புஸ்தகம் எதை பற்றியது? அதில் என்னதாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பகால கிறிஸ்தவ தேவாலயமும் கிறிஸ்தவத்தின் பரவலும், அதாவது ஏர்லி கிறிஸ்டியன் லைஃப், அதாவது அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வரலாறு, இயேசுவின் சீஷர்களுடைய வாழ்க்கை, இயேசாமி பரலோகத்துக்கு போன பிறகு என்ன நடந்துச்சு, திருச்சபை எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றிய வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது. 3வது கேள்வி, கிறிஸ்தவ தேவாலயத்தில் அல்லது இந்த அப்போஸ்தலரில் முதல் தியாகி அல்லது முதன் முதலாய் கல்லிருந்து கொல்லப்பட்ட ஒரு மனிதர் யார்? அதாவது இரத்த பலியாக அவர், தியாக பலியாக அவராரு, அவருடைய பேர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் சொல்லுவோம் இல்லையா, அவர் கல்லெறிந்து அவரை கொள்ளுகிறார்கள், ஸ்தேவான். அடுத்த கேள்வி, தமஸ்கு செல்லும் சாலையில் யார் மனமாற்றம் செய்யப்பட்டார்? தமஸ்கு செல்லும் வழியில் யார் மனமாற்றம் செய்யப்பட்டார்? அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சவுல் அல்லது பவுல். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறுறாரு. ஸோ சவுல் என்பது சரியான விடை, பவுலும் சொல்லலாம். அடுத்தது 5வது கேள்வி, முதல் கிறிஸ்தவ தேவாலயத்தின் பெயர் என்ன? முதல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே போய் தொழுது கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய தேவாலயம், அது எங்கே இருந்தது அப்படின்றது கேள்வி. அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எருசலேமில் உள்ள தேவாலயம் தான். ஸோ எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள் போய் தொழுது கொண்டார்கள். அடுத்தது 6வது கேள்வி, எருசலேம் தேவாலயத்தின் தலைவர் யார்? யாக்கோபு. அப்போஸ்தலர் 12:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜேம்ஸ் அல்லது யாக்கோபு என்று சொல்கிறார்கள். அடுத்து 7வது கேள்வி, பவுல் மற்றும் பர்னபாஸின் மிஷனரி பயணத்தின் பெயர் என்ன? பவுல் மற்றும் பர்னபாஸின் மிஷனரி பயணத்தின் பெயர் என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் மிஷனரி பயணம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு மிஷனரி பயணம் போகிறாங்க இல்லையா, அதுக்கு முதல் மிஷனரி பயணம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13:14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது கேள்வி, கிறிஸ்தவராக மாறிய முதல் யூதர் அல்லாதவர் யார்? புற இனத்தவர் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து கொர்னேலியஸ். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் இருக்கிறது. 9வது கேள்வி, எருசலேமில் உள்ள சபையின் பெயர் என்ன? எருசலேமில் உள்ள சபையின் பெயர் என்ன? அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேவாலயத்தை நடத்தின அந்த குழுவுக்கு பெயர் என்ன? அது வந்து சனகரிப் சங்கம் அல்லது எருசலேம் கவுன்சில் என்று கூட சொல்லுகிறார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 15வது அதிகாரத்தில் இதற்குரிய ரெஃபரன்ஸ் இருக்கிறது. 10வது கேள்வி, கல்லெறிந்த பின் இறந்ததாக நினைத்து மீண்டும் வந்தது யார்? ஒருத்தர் கல்லெறிஞ்சிட்டாங்க, அவர் வந்து திருப்பி ஆனாலும் உயிரோடு வந்துடுறாரு, செத்துட்டாருன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க, ஆனாலும் அவர் மீண்டு வருகிறார், அவருடைய பெயர் என்ன? விடை வந்து பவுல். அப்போஸ்தலர் 14:19-20 சொல்லப்படுகிறது. 11வது கேள்வி, மருத்துவராக இருந்த பவுலின் தோழருடைய பெயர் என்ன? மருத்துவராக இருந்த பவுலின் தோழரின் பெயர் என்ன? அவர் வந்து பவுலினுடைய நண்பர். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, லூக்கா. இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 4:14 இருக்கிறது. அடுத்த கேள்வி, 12வது கேள்வி, தேவாலயத்தை துன்புறுத்திய பிரதான பாதிரியார் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அனனியா. அப்போஸ்தலர் 23:2 இருக்கிறது. 13வது கேள்வி, பவுலின் வழக்கை விசாரித்த ரோம ஆளுநர் யார்? பவுலின் வழக்கை விசாரித்த ரோம ஆளுநர் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெலிக்ஸ். 14வது கேள்வி, பவுலை ரோமுக்கு அனுப்பிய ரோம ஆளுநர் யார்? பெஸ்து. அதுக்கு ஆன்சர் வந்து அப்போஸ்தலர் 25 அதுக்குரிய ரெஃபரன்ஸ் இருக்கிறது. 15வது கேள்வி, பவுல் ரோம் நகருக்கு சென்ற கப்பலின் பெயர் என்ன? பவுல் ரோம் நகருக்கு சென்ற கப்பலினுடைய பெயர் என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்ட்ரியன் கப்பல். அலெக்சாண்ட்ரியன் கப்பல் என்பது ஆன்சர். 16வது கேள்வி, மால்தா தீவில் பவுல் எங்கே பிரசங்கித்தார்? மால்தா தீவில் பவுல் எங்கே பிரசங்கித்தார்? அது இடம் வந்து பார்த்தீங்கன்னா,
மெலிட்டா நகரில், மெலிட்டா என்ற ஊரில் அவர் பிரசங்கம் பண்ணுறார். 17வது கேள்வி, ஐரோப்பாவின் முதல் கிறிஸ்தவர் யார்? ஐரோப்பாவின் முதல் கிறிஸ்தவர் யார்? ஆன்சர் வந்து லிடியா. அப்போஸ்தலர் 16:14-15. அடுத்த கேள்வி, 18வது கேள்வி, கொரிந்துவில் பவுலின் முதல் மதம் மாறியவரின் பெயர் என்ன? பவுலின் மூலமாக, அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பு என்பது அதற்குரிய ஆன்சர். அப்போஸ்தலர் 18:8 இருக்கிறது. 19வது கேள்வி, அந்தியோகியா சபையின் தலைவர் யார்? அந்தியோகியா சபையின் தலைவர் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பேதுரு. 20வது கேள்வி, பவுல் லிடியாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த நதியின் பெயர் என்ன? பவுல் லிடியாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த நதியின் பெயர் என்ன? அதுக்கு ஆன்சர் வந்து கேங்கைட்ஸ் நதி. இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:13-15 அந்த ரெஃபரன்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21, கிறிஸ்துவராக மாறிய சிறைக்காவலர் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பிலிப்பியன் சிறைக்காவலர், அந்த பிலிப்பு சிறைக்காவலர். அப்போஸ்தலர் 16:25-34 வரைக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கிறது. 22வது கேள்வி, கூடாரம் செய்பவராக இருந்த பவுலின் தோழர் அல்லது கூட இருந்த துணைவர் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கில்லா. அப்போஸ்தலர் 18:3 இருக்கிறது. 23வது கேள்வி, கப்பல் விபத்தை முன் அறிவித்த தீர்க்கதரிசி யார்? கப்பல் விபத்தை முன் அறிவித்த தீர்க்கதரிசி யார்? அகபஸ். அப்போஸ்தலர் 21:10-11. 24வது கேள்வி, பவுல் ஏதோனியர்களுக்கு போதித்த மலையின் பெயர் என்ன? அது இடத்தோட பேர் கேட்குறாங்க, அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து மார்ஸ் ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 25வது கேள்வி, அப்போஸ்தலர் புஸ்தகத்தின் கடைசியாக குறிப்பிடப்பட்ட நபர் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து பவுல். ஸோ இந்த க்வெஸ்சனும் ஆன்சர்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டுமாய் இன்னொரு க்வெஸ்சன் ஆன்சர் பகுதியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். God bless you from Bible Ulagam. Amen. Amen.